இல்லை, இது அண்ணன் அமெரிக்காவே வச்சு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை ஆகிப்போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் எப்படி ஈரானை தாக்க போகுது இதை பற்றின தகவல்களை பூரா அமெரிக்கா சேகரித்து வச்சுருந்துச்சு. அந்த ஃபைல் வெளில வந்துருச்சு. சரி, எதுக்கு நான் சேகரித்து வச்சுச்சு அப்படின்னு கேட்டால், இந்த வீணா போன ஃபைஏஸ் கூட்டணிக்கு கொடுக்குறக்கு, அவனுங்க அப்படியே வாங்கி வச்சு கிளி கிளின்னு கிழிச்சிடுற மாதிரி. சரி, இந்த தகவல்லாம் யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டால், இஸ்ரேல் கொடுக்கல. அப்போ என்னையவே நீ உளவு பார்த்துருக்கியா அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் வெடிக்குது. அதை அப்புறமா வச்சுக்குவோம். முதல்ல இது எப்படி வெளியில் போச்சுன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஏறக்குறைய கிணறு வைத்த பூதங்கிழம்ன மாதிரி தேர்தல் நேரத்தில் பைடனுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆகிப்போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, பென்டகனுக்குள்ள ஒரு அதிகாரி, ஈரான் அமெரிக்கர், பிறப்பால் ஈரானியர், இங்கே வளர்ப்பால் அமெரிக்கர், ஏதோ ஒரு கணக்கில் ஈரான் தொடர்பு வந்துருச்சு உள்ளுக்குள்ளே. அந்த ஆள் தான், அந்த பிரஜை தான் உள்ளுக்குள்ளே இருந்து லீக் பண்ணியிருக்கார்கள் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் ஃப்ளாஷ் ஆகிப்போச்சு. அமெரிக்க ஏஜென்சிகள் பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள். அதாவது பென்டகனில் உயர் அதிகாரி தான் லீக் பண்ணியிருக்கார்கள், எதற்காக லீக் பண்ணார்கள் அப்படின்னு தெரியலை. ஆனால் பென்டகனுக்குள்ளே உள்ள ஸ்டாஃப் தான், அவர்களுக்கு ஈரான் தொடர்பு இருக்குது. அதாவது அவர்களோட முன்னோர்கள் அந்த மாதிரி ஈரான்லேருந்து அமெரிக்காவில் வந்து குடியேறி பென்டகனில் உட்கார்ந்துருக்கார்கள் அப்படின்னா, ஏகப்பட்ட ஸ்க்ரூட்டனியை தாண்டி தான் உள்ளுக்குள்ளே வந்திருக்க முடியும். ஆனால் பென்டகன்லேருந்து தான் லீக் ஆகிருக்கு அப்படிங்கிறத போட்டு உடச்சிருச்சு அமெரிக்க ஏஜென்சிகள். இங்கே தான் அண்ணே அமெரிக்கா உண்மையிலேயே தடுமாறுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, ஆமாண்டா அப்படின்னு தூக்கி உள்ளே வச்சுருப்பாங்க. இன்னார் தான் பண்ணார்கள், இதற்காக தான் பண்ணார்கள் அப்படின்னு டீட்டெயிலாக அவர்களே சொல்லியிருப்பார்கள். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. என்ன அப்படின்னா, இப்போதைக்கு விசாரணை ஓடிக்கிட்டு இருக்கு. யார், எஃபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிட்டார்கள். பென்டகனை பொறுத்த வரையும் அவர்கள் தனியாக வந்து அறிவிச்சிருக்கார்கள். என்ன அப்படின்னா, இது பென்டகன்லேருந்தே லீக் ஆகலப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். என்னடா விசாரணை ஓடுதுன்னீங்க, இப்போ என்னடானா பென்டகன்லேருந்தே லீக் ஆகலை அப்படின்னு சொல்லி அடித்து பென்டகன் அதிகாரிகளே சொல்கிறார்கள். என்ன இப்படி இருவேறு கருத்து? சரி, எல்லாத்துக்கும் மேலே வெள்ளை மாளிகை என்ன சொல்லுது அப்படிங்கிறதா. வெள்ளை மாளிகையை பொறுத்த வரையும், டேய் இது இன்னும் ஹேக்கிங்கா இல்லை லீக்கிங்கானே கண்டுபிடிக்கலை. அது கண்டுபிடிச்சாதானே இன்னாருக்கு செஞ்சாரு, இங்கேருந்து செஞ்சாருன்னு அந்த இடத்துக்கே போக முடியும் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக மொதல் இடத்துக்கே போய் வெள்ளை மாளிகை உட்கார்ந்துருச்சு. அப்போ ஆக மொத்தம் அமெரிக்காவில் ஒரு குழப்பம். இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம், ஹேக்கிங்கா லீக்கிங்கா இல்லை எங்கேருந்து யார் லீக் பண்ணார்கள் அப்படின்னு எதுவுமே தெரியாமல் தடுமாறுறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று, இது எதுவுமே தகவல்கள் இஸ்ரேல் கொடுக்கல. இஸ்ரேல இவர்கள் உளவு பார்த்து டேட்டாவை ரெடி பண்ணி வச்சிருக்கார்கள் அப்படிங்கிறதா, இதுவே தப்பு. இஸ்ரேல் எப்படி பார்த்தாலும் கோவப்படும், அதுக்குன்னு கோவப்பட்டு பிரிஞ்சு போயிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்படி எல்லா டீட்டெயிலையும் ஒன்று சேர்த்து யாருக்கு நீ தந்திருக்க அப்படின்னு முதல் கேள்வி கேட்பார்கள். ஃபைஏஸ்க்கு தந்திருக்கே அப்படின்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை ரெண்டாவது கேள்வி கேட்பார்கள். இல்லை இல்லை கூட்டலி அப்படின்னா, அந்த பயல்களை பூரா யுத்த காலத்தை கூட்டிகிட்டு வந்துட்டு நீ கூட்டலியில் சொல்லு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லும். இப்படி கார சாரமாக டிஸ்கஷன் நடக்கும்போது, இது எல்லாம் கிடக்கட்டும், இப்போ லீக் ஆயிடுச்சுல, இதுக்கு என்ன செய்யறது, இதுக்கு காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லி மீண்டும் இந்த பக்கமே பாயும். பாஞ்சதை சமாதானப்படுத்திக்கலாம், நான் கேட்ட 10 குண்டை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சமாதானமாகி போயிடும். ஆனால் இவ்வளவு குழப்பம் இருக்காடா அவங்க நிர்வாகத்தில் அப்படின்னு சொல்லி தேர்தல் காலத்தில் ட்ரம்ப் வச்சு கிளி கிளின்னு பைடனை கிழிக்கிறாரு. இது பெரிய பேக்ஃபயர் தான். எலெக்ஷன் நேரத்தில் அமெரிக்காவோட உளவு தகவல்கள் காற்றுல பறக்குது அப்படின்னு சொல்கிறது பெரிய அளவு அமெரிக்கர்கள் ஏற்றுக்க மாட்டார்கள். பைடன் நிர்வாகத்துக்கு ஒரு அசிங்கம். இதுலேருந்தெல்லாம் தப்பிக்க முடியாமதான், பென்டகன் ஒரு ஸ்டேட்மெண்ட், வெள்ளை மாளிகை ஒரு ஸ்டேட்மெண்ட், எஃபிஐ ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆனால் மூணு பயல்களும் எங்கே போகிறாங்க அப்படின்னா விஷயத்தை தூக்கி மொதல் இடத்துலேயே வச்சிடுறாங்க. எங்கே டேட்டா லீக் அப்படிங்கிற அந்த ஒரு லைனுக்கிட்டேயே போய் நின்றுக்கிறாங்களே ஒளிய, அதை தாண்டி வரமாட்டேறாங்க. டேட்டா லீக்கு தான் பொதுவெளிக்கு வந்துருச்சு, என்னென்ன இருக்குது அப்படிங்கிற சமாச்சாரத்தையே டீகோடிங் பண்ணி எடுத்துக்கிட்டாங்களே. இந்த அளவுக்கு தடுமாறுற காரணம், மேலே நம்ம பார்த்த அத்தனை காரணங்களும் தேர்தல் காலத்தில் வந்ததான். ஊர் பூரா வம்பழுத்த அமெரிக்காவுக்கு இதுவும் வேணும் உண்ணமும் வேணும் அப்படிங்கிறதான். ஆனால் அண்ணே அமெரிக்கா அப்படிங்கிறனால இதில் சிக்கி அப்படியே செதற போகிறதுலாம் கிடையாது, இதுலேருந்து எந்திரிச்சு வந்துருவாங்க. இருந்தாலும் யானைக்கும் அடி சறுக்குங்கிறத அண்ணே அமெரிக்கா புரிஞ்சு பல நேரங்களில் நடந்துக்கணும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை.